எல்லாருக்கும் தமிழ் வணக்கம். இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி. இப்போ சேப்பாக்கத்து எம்எல்ஏவாக இருக்கார், அவரை பற்றி தான் இந்த தொகுப்பில் வந்துட்டு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அவரோட கரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அவரோட குடும்ப வாழ்க்கை, அவரோட பயணம் எப்படி ஸ்டார்ட் பண்ணார், அவரோட அரசியல் வாழ்க்கை, இப்படி எல்லாமே தான் பார்க்க போகிறோம். ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் சென்னை டான் பாஸ்கோ ஸ்கூலில் படிக்கிறார். அதுக்கப்புறம் வந்து லயோலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் முடிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் உதயநிதி ஸ்டாலின் சொன்னவுடனே சின்ன சின்ன நகைச்சுவை படங்களில் தான் வந்து ஹீரோவாக வந்தார், நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினார், அதுக்கப்புறம் மாஸ் ஹீரோவாக என்ட்ரி கொடுத்தார். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெட் ஜெயின்ஸ் மூவின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தார். பல படங்களை வந்துட்டு அவர் கொடுத்துருக்காரு, வெற்றி படங்கள், தோல்வி படங்கள், இது மாதிரி பல படங்கள் கொடுத்துருக்காரு. குறிப்பாக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா குருவி, ஆதவன், அப்புறம் மைனா, மாவீரன், குட்டிப்புலி, தகராறு, இந்த மாதிரி பல நல்ல நல்ல படங்களையும் அவர் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க வந்து 10 ஆண்டு கொண்டாடினாங்கன்னு சொல்லிட்டு பல படங்களை, குறிப்பாக இந்த பாஸ் என்ற பாஸ்கரன் படத்தெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் அரசியலில் என்ட்ரி கொடுக்குறேன்னு சொன்னார். சொன்னவொடனே திமுகவோட இளைஞரணி செயலாளராக மாநில அளவில் தேர்வு செய்யப்பட்டார். அவரோட பணியை மிகச்சிறப்பாக செஞ்சாருன்னே சொல்லலாம். மக்களால் பெரிதும் கவரப்பட்டார், அவரோட பேச்சுக்கள்லாம் வந்து மிகச்சிறப்பாக கவரப்பட்டுச்சு. கடந்த எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவர் சுற்றுப்பயணம் செஞ்சு ரொம்ப சிறப்பாகவே பணியாற்றினார்ன்றது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 40 தொகுதிகளுமே போய் எல்லா கேண்டிடேட்டுக்கும் சிறப்பாக பிரச்சாரம் பண்ணார்னா அது மிகையாகாது. அதுவும் இல்லாமல் இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி நடந்த எம்எல்ஏ எலெக்ஷனில் ஒரு செங்கலை வச்சு அவர் எந்த அளவுக்கு சூறாவளி பிரச்சாரம் பண்ணார், பிஜேபின்ற ஒரு மிகப்பெரிய கட்சியை எப்படி காலி பண்ணாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அவரோட குடும்ப பின்னணி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களோட பேரன் தான் நம்ம உதயநிதி ஸ்டாலின். அவரோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா முகா ஸ்டாலின், இன்றைய தமிழக முதலமைச்சராக இருக்கார். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் எந்த குடும்பத்துலேருந்து வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அப்பா எந்த அளவுக்கு உழைக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் இப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சேப்பாக்கம் தொகுதியில் ஒரு நாள் விடாமல் மக்களை சந்தித்து எல்லா விஷயத்தையும் செஞ்சிட்ருக்காரு. அவங்க அம்மா துர்கா ஸ்டாலின். 2002 திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு திருமணமாகுது. அவங்க மனைவி பெயர் கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின். அவங்களும் வந்துட்டு மிகச்சிறந்த இயக்குனராக இருக்காங்க. அவங்களோட படம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வணக்கம் சென்னை, காளி, இந்த மாதிரி பல படங்கள் இயக்கியிருக்காங்க. ப்ரொடியூசராகவும் இருக்காங்க. அவரோட மகன் இன்பநீதி இப்போது படிச்சிட்ருக்காரு, அவரும் அரசியல் வருவார்னு சொல்லிட்டு நம்ம கூடிய விரைவே பார்க்கலாம். அவரோட 2வது மகள் செல்ல மகளான தன்மையா அவங்களும் படிச்சிட்ருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினோட பெரியப்பா தான் பார்த்தீங்கன்னா மூகா அழகிரி, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரபலமானவர் தான். அவரோட மகன் தயாநிதி அழகிரி, அவரும் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியை வச்சிட்ருக்காரு. உதயநிதி ஸ்டாலினோட சித்தப்பா பையன் அருள்நிதி, அவரும் வந்து பிரபலமான ஹீரோவாக இருக்கார். உதயநிதி ஸ்டாலினோட தங்கை செந்தாமரை, அவரோட கணவர் சபரீசன் மற்றும் அவரோட குழந்தைகள் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அவரோட குடும்ப பின்னணியை பார்த்துட்டிங்க. முதல் முறையாக சேப்பாக்கம் தொகுதியில் எம்எல்ஏவாக மாபெரும் வெற்றியை பெற்றிருக்காரு. ஸோ இவர் எப்படி வேலை செய்வாருன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் எதிர்பார்த்த நேரத்தில் இப்படியெல்லாம் ஒரு எம்எல்ஏ வேலை செய்வாருங்களான்ற ஒரு எதிர்பார்ப்பில் இவர் செஞ்சிட்ருக்காரு. எம்எல்ஏனா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாதிரி தான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அந்த தொகுதியில் எல்லா மக்களும் வியக்கிற அளவுக்கு அவர் வேலை செஞ்சிட்ருக்காருன்னு சொன்னால் அது மிகையாகாது. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பணி சேப்பாக்கத்தோடு முடியாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் அவரோட பணி ஓங்கி ஒழிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா தமிழக மக்கள் ஆசையாக இருக்குது. அவர் மாபெரும் தலைவராக உருவெடுத்து தமிழக மக்கள்கிட்ட நீங்கள் இடம் பிடிப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் காத்திருப்போம். தமிழ் வணக்கம்.